வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.newgovernmentjob.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக்குறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழக அரசு துணை ஆய்வாளர் என்ற கடையில் தான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் பெண் இருபாலருமே வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே வந்து ஆன்லைன்லேயே வந்து இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 5 days தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அஃபீஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே கூட விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோகிராஃபர் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங், இதுக்கு பார்த்தீங்கன்னா 29,000-92,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா 25,000-71,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு பிரிச்சுமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18-25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 years ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரி வைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே இருக்கும், மெயிலுக்கு ஃபீமேலுக்கு வந்து ஹைட் இவ்வளோ இருக்கணும், வெயிட் இருக்கணும், ஜஸ்ட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றுமே வந்து பிரிச்சுமே கொடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே இதில் இருக்குது, அவங்க சொல்லியிருக்க எல்லாமே இதில் கேட்பாங்க. ஹை சைட்டு டேட்டோ இதெல்லாம் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து சவுத் ஜோனில் வருவோம், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இதுக்கு நீங்கள் அனுப்புங்க. ஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமெயில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருமே தவிர்த்து நீங்கள் 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவுமே ஆன்லைனில் பே பண்ணணும். எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இது ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும், ஓஎம்ஆர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.